பேபி, இது வரைக்கும் தனுஷ ஹீரோவாதான பாத்துட்டு இருக்க, டைரக்டரா பார்த்தது இல்லையே, ஒரு வாட்டி தானே பாத்துருக்க, இப்ப மறுபடியும் பார்க்க போற அப்படின்றவருக்கு தான் ஒரு சூப்பரான அப்டேட் தனுஷ் அவர்களை பத்தி கிடைச்சிருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம், தனுஷ் அவர்கள் இப்போ கேப்டன் மில்லர் படத்துல சம பிஸியா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படம் பேன் இந்தியன் படமா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளானும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீக் வந்து தனுஷ் அவர்களுடைய அடுத்த படத்தை பத்தின ஒரு அப்டேட்டும் வந்து கிடைச்சிருந்தது. அதாவது அன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஆஃப் கர்ணன். சோ மறுபடியும் கர்ணன் கம்பவான மாரி செல்வராஜ் அவர்களும் தனுஷ் அவர்களும் இணைஞ்ச ஒரு படம் வந்து பண்ண போறாங்க. அண்ட் அந்த படம் தனுஷ் அவர்களுடைய 49வது படமா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்களுடைய 50வது படம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான படமா இருக்கும். அது 1001 2 இருக்கலாம், இல்ல தனுஷ் அவர்களே அந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணலாம், இல்ல வந்து அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ பைனலா தனுஷ் அவர்களுடைய 50வது படம் என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது அப்படின்ற அளவுக்கு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த படத்தை தனுஷ் அவர்களே வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் அந்த படம் புதுப்பேட்டை பார்த்திருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு கல்ட் கிளாசிக் படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். சோ அந்த மாதிரியான ஒரு படமா இருக்க போதா, ஆமாங்க, ஒரு கேங்ஸ்டர் டிராமா டைப்ல ஒரு படம் இருக்க போதா. அண்ட் இப்போ கேப்டன் மில்லர்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, இன்னும் 1 மாசம் தான் அவருக்கு வந்து ஷூட்டிங் பாக்கி இருக்கான். அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த செகண்ட் டைரக்ஷனல் பிலிம் இருக்கு இல்லையா, சோ அதுக்காக தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ண போறாரா. அதுக்கடுத்து மாரி செல்வராஜ் அவங்களுடைய D49 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் D50ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண போறாரு அப்படின்ற அளவுக்கு தான் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. உடனே மிஸ்டர் டி ஃபேன்ஸ் ஆனா நீங்க வந்து கேட்கலாம், அப்போ வடச்சனை 2 எப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வடச்சனை 2 எல்லாம் இருக்கு, ஆனா அது வந்து தனுஷ் அவர்கள் அவருடைய 50வது படத்தை ஏக்கி நடிச்சதுக்கு அப்புறம் வடச்சனை 2 இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வெற்றி மாறன் அவர்களும் தனுஷ் அவர்களும் சேர்ந்தே ஒரு படம் வந்து பண்றாங்க அப்படின்ற அளவுக்கும் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. சோ டி ஃபேன்ஸ் வந்து இனிமேல் கையிலேயே வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான படங்கள் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஃபேன்ஸ்க்காக கொடுத்துட்டே இருக்க போறாரு. சோ வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க எந்த ஒரு அப்டேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ண போற படம் அண்ட் D50 அண்ட் படச்சனை 2 இதெல்லாம் வந்து இந்த லைனப்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு, அண்ட் இந்த படத்துக்குலாம் நீங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.